தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். கல்யாணசுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினாலும் கல்யாணசுந்தரம் சீமான் அவர்களை பயங்கரமாக விமர்சித்து நீங்கள் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. ஆனால் ராஜீவ்காந்தி அப்பாற்பட்டு இருந்திருக்காரு. ராஜீவ்காந்தி வெளியே போனதுலேருந்து சீமான் அவர்களை மட்டும்தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு முக்கிய முக்கிய பிழப்பே அதுதான் இருக்குது. பெயிண்டிங் அடிக்கிறதையும் இதையும் தான் முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கார் ராஜீவ்காந்தி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எனவே வந்து கல்யாணசுந்தரம் சொல்லும்போது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேன், அதிமுக கிட்டேயோ திமுக கிட்டேயோ நாங்கள் இருக்கிற எந்த கட்சிக்கிட்டேருந்துமே வந்து ஒரு ரூபா பணம் வாங்கினது கிடையாது. நான் கட்சிக்கும் தலைமைக்கும் உண்மையாக தான் இருந்திருக்கேன். சுச்சுவேஷன்றதுனால நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே வந்தோமே தவிர அதில் வந்து எதுவுமே இல்லை. சீமானவர்கள் சொல்கிறது சரிதான். சீமானவர்கள் வந்து தலைமைக்கும் கட்சிக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரிதான். இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்களாம் பொய் நிறையா சொல்கிறாங்க. சீமானவர்கள் அப்படியாற்பட்ட நபர் கிடையாது அப்படின்றத வந்து கல்யாணசுந்தரம் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதிரிகளும் பாராட்டும் தலைவனாக சீமானவர்கள் இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ வருஷமாக வந்து எவ்வளவோ ஆட்களை பார்த்துருப்போம், எவ்வளவோ கட்சிகளை பார்த்துருப்போம், ஆனால் இப்படி ஒரு கட்சியை பார்த்ததே இல்லை. ஏன்னா வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி போயிட்டானா அவன் வந்து அந்த கட்சியை பயங்கரமாக திட்டத்தை நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ராஜீவ்காந்தி அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. தொடர்ந்து திட்டத்தை தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கட்சியிலேருந்து விலகி போய் முதல் முறையாக அந்த கட்சியை பாராட்டுறது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நடக்கும், அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுவும் அதிமுகவில் போயிட்டு அதிமுகவில் அவர் அங்கே முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அப்படின்னும் போது அங்கெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு ஆனால் இங்கே வந்து மறுபடியும் சீமானவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் பேசுறது இருக்குல்ல. சீமானம் எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் பேசுகிற கல்யாணசுந்தரத்துக்கு உண்மையாகவே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி தான் இருக்கணும். என்னதான் தலைமை பிரச்சனை இருக்கலாம், என்னவனா இருக்கலாம், ஆனால் அண்ணன் அண்ணன் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.